வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில், எப்பொழுதுமே எல்லோருமே ஒரு நல்ல விஷயம் இல்லை ஒரு கெட்ட விஷயம் நடக்கும் பொழுது, இன்றைக்கி காலையில் யார் முகத்தில் பாவம் முழிச்ச உனக்கு தொடர்ந்து கெட்டதாக நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நடக்கும் பொழுது இன்றைக்கி யார் முகத்தில் பாவம் முழிச்ச உனக்கு அதிர்ஷ்டம் கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லோருமே வழக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதில் அந்தளவுக்கு நம்பிக்கையும் இருக்குது. இது சும்மா சொல்லலைங்க. நம்மளுடைய முன்னோர்கள், பெரியோர்கள், சித்தர்கள் காலையில் யார் முகத்தில் நாம் முழிக்கிறோமோ அந்த நாள் நமக்கு சுபிட்சமாக இருக்கும். அது அந்த நாள் மட்டுமல்ல, அந்த நாளில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்னால பெரிய மாற்றங்கள் நமக்கு நடக்கும். அப்போ அந்த முகத்தில் முழிக்கிறன்றது மிக முக்கியத்துவமாக வாய்ந்திருக்கு. அதனால தான் கோயிலில் கூட முதல் முதல் அதிகாலையில் பிரம்மோற்சவம் சாமி தெரத்தில் விலகிறப்ப பார்க்கக்கூடிய அந்த விஸ்வரூப தரிசனம் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எழுகின்ற பொழுது முதலில் யார் கடவுள் முகத்தில் விழிக்கின்றாரோ அப்பொழுது கேட்கக்கூடிய வரங்களை கடவுள் கொடுத்தே தீருவார் என்பது ஐதீகம். அதனால தான் அந்த விஸ்வரூப தரிசனமான அதிகாலை தரிசனத்தை பார்ப்பதற்கு நிறைய நபர்கள் கோயில் வாசல் காத்து கிடக்கிறார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு தூங்கி எழுந்தவுடன் யார் முகத்தில், எந்த விஷயத்தின் முகத்தில் எழுகின்ற பொழுது அது உங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும், அந்த நாள் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது, நம்பிக்கை இல்லை என்றாலும் செய்து பாருங்கள், மாற்றங்கள் பல உண்டு என்னுடைய அனுபவத்தில். அப்படி நாம் ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே கன்னி ராசி அன்பர்களுக்கு பதிவுகள் பதிவிட்டு இருக்கிறோம். இப்பொழுது துலாம் ராசி அன்பர்கள் தூங்கி எழுந்தவுடன் யார் முகத்தில், எதன் முகத்தில் விழித்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் தூக்கிவிடக்கூடிய லட்சியங்களும் சக்சஸ் போன்ற விஷயங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். அதை பார்க்க போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன்பாக நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே தெரிகின்ற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை இது வந்து மேச ராசியிலிருந்து ஏழாம் வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். இந்த இரண்டாம் வீடு என்று சொல்வார்கள், தன குடும்ப வாக்கு. இதுதான் கையில் எவ்வளவு பண இருப்பு இருப்பதை குறிக்கக்கூடிய ஒரு வீடு மற்றும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அப்படி இரண்டாம் வீடாக வரக்கூடியது விருச்சக ராசி. உடல் பாகங்களை குறிக்கக்கூடிய ஒரு வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் வீடுதான் வாக்கு, வாய், மூக்கு போன்ற விஷயங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு வீடு. அப்படி இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். இவர் ஒரு நீர் ராசி, இந்த விருச்சக ராசி மற்றும் சிர ராசி. அதனால் நீங்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள் கையில் காசு பணம் அதிகமாக தங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கண்டிப்பாக இது செய்து பாருங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெண் தெய்வங்களில் குறிப்பாக காளி, துர்க்கை, வராகி, பிருத்திங்கிரா போன்ற தெய்வங்களுடைய முகத்தில் அதிகாலையில் விழித்து எழுந்து பாருங்கள். தொடர்ந்து மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். அல்லது வீட்டில் நிலையான செல்வம் வேண்டும் என்றால், பணம் காசு கையில் தங்க வேண்டும் எனக்கு வரவில்லை என்று எண்ணுவர்கள், எழுகின்ற பொழுது கையில் குங்குமத்தை அல்லது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிராம்பு, ஏலக்காய் மற்றும் வெற்றிலை இந்த நான்கில் ஏதேனும் ஒன்றையாவது கையில் வைத்து கொண்டு எழுந்து அதனுடைய முகத்தில் நீங்கள் விழியுங்கள். அப்படி செய்கின்ற பொழுது கடன் பிரச்சனை, கொடுத்த பணம் திரும்பி வருதல் மற்றும் உங்களுக்கு தேவையான பண தேவைகள், வரவேண்டிய பண வரவுகள் என அனைத்துமே கையில் புழங்கும், பணப்புழக்கம் அதிகமாகும். இதற்கு அடுத்து உங்களுக்கு தீராத சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தொடர்ந்து இருப்பின் நீங்கள் உடன் பிறந்த சகோதரிகளுடைய முகத்தில் விழிக்கலாம். அல்லது பெரியப்பா மகள், சித்தப்பா மகள் போன்றவர்கள் இருந்தார்கள் அவர்கள் முகத்திலும் விழிக்கலாம். அவர்கள் வீட்டில் இல்லை என்றாலும் அவர்களுடைய புகைப்படங்கள் வைத்து கொண்டு நீங்கள் எழுந்து முழிக்கலாம். அதுவும் இல்லை, எனக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே இல்லை என்று நீங்கள் நினைத்தால், நீங்கள் அதற்கு இன்னொரு மாற்று வழியாக காமாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களை கன்னியாக இருக்கக்கூடிய பகவதி அம்மன் அல்லது பாலாம்பிகை தேவி போன்ற கன்னியாக குழந்தையாக இருக்கக்கூடிய
அந்த திருவுருவத்தை புகைப்படமாக வைத்து கொண்டு அதனுடைய முகத்தில் விழிக்கலாம், அல்லது வாழை மரத்தில் கண் விழிக்கலாம். அப்படி செய்கின்ற பொழுது குடும்பத்தில் உள்ள தகராறு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை சந்தோஷம் நிலைக்கும். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்த்தோம்னால் முக்கியமானது, எல்லா விதமான பரம்பரை வியாதியாக இருந்தாலும் சரி, உடல் சம்பந்தமான நோயாக இருந்தாலும் சரி, கண்ட விபத்துகள் வராமலும் இருக்கவும் இந்த ஒரு எளிய ஒரு விஷயத்தினை செய்து வாருங்கள். அதாவது வீட்டில் சமைக்கக்கூடிய கேரட் பீட்ரூட், இதனுடைய முகத்தில் நீங்கள் அதிகாலை விழிக்கின்ற பொழுது உணவு சம்பந்தமான உடல் உபாதைகள் சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனை நீங்கிவிடும். வறுமை அகன்றுவிடும். வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள். பீடி தர்தினியும் விலகிவிடும். கண் திருஷ்டி அகன்றுவிடும். உங்களுக்குள்ளே உணர்வுகளும் உடல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு மிகப்பெரிய மனநிலை மாற்றம் ஏற்பட்டு அதன் ரீதியாக நல்ல ஒரு சுறுசுறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சூப்பராக இயங்கும். இதனால் பல காரியங்களில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து பார்க்கின்ற பொழுதே மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். அதனால் செய்து பாருங்கள். செலவில்லாத இந்த ஒரு விஷயத்தை செய்து பார்ப்பதில் தவறில்லை. நமக்கு நல்லது நடக்கும் என்றால் இதை துணிந்து செய்து பார்க்கலாம். நம்பிக்கையுடன் செய்யுங்கள். மாற்றங்கள் நிச்சயம் மாற்றம் இருக்கும் என்பதைத்தான் நம்மளோட முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் கண்ட அனுபவம் இங்கே பொய்யாகாது. அதனால் செய்து வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே தெரிகின்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.